அப்புறம் வந்து நபிசிவா நடிகரா வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பண்ணாங்க. அவர் வந்து தீவிர எம்ஜிஆருடைய ரசிகர், அவங்க அதை விட மிக தீவிர சிவனுடைய பக்தர் ரசிகர். அடிக்கடி நாம் சந்திப்போம். சந்திக்கும்போது நான் வந்து ஒரு குரு குத்துக்காலத்தில் கேட்பேன், என்ன சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி சினிமாவை பற்றி பேசவே மாட்டார். ரெண்டு பேர் மத்தி தான் பேசுவார், ஒன்று எம்ஜிஆர் சார், இன்னொன்று சிவா, சிவன் கோவில், அதை பற்றி தான் அவர் வந்து பேசுவார். இவ்வளோ நம்ம நெருங்கிய நண்பர்களாக இருந்து கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்களில் நடிக்கலே, அது வந்து என்னன்னு சொல்லி இப்போ கூட புரியல. ஒவ்வொரு வாட்டி இதை கார்த்திகேயர் போவோம், திருவண்ணாமலை நடக்கும்போது கூட அங்கே போயிடுவார். அங்கே அந்த கூட்டத்தை பார்த்து என்னமோ அவர் ஹீரோ ஆக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட் பிக்சர் ஃபஸ்ட் ஷோ அதே மோதி நல்லா வெற்றியாக ஓடுது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த கூட்டம் இருந்தால் அங்கேருந்து ஒவ்வொரு வாட்டி கார்த்திகை தீபம் கூட வரும்போது கூட அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார், அப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு கேட்ட போது ஓம் நம சிவாயா சொல்லுவார். லாஸ்ட் டைம் கார்த்திகை தீபம் வந்து ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் வந்து அங்கேருந்து ஃபோனில் பேச முடியல. மறுபடியும் மூணு வாட்டி பண்ணியிருக்காரு, நான் வந்து பேசவே முடியலை. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அவர்கிட்ட நான் சொல்லணும், ஐம் சாரி அன்றைக்கி வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து மறந்து போயிட்டேன். அப்படியே அவரே வந்து மறைஞ்சு போயிட்டார். ரெண்டு பேர் நகைசுவை நடிகர்கள், ஒன்று விவேக், இன்னொரு மைசா. இவருடைய இழுப்பு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய நண்பர்கள் மட்டும் இல்லை, சமூகத்து கூட பெரிய இழுப்பு. ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல சிந்தனைவாதிகள், நல்ல சமூக அக்கறை உள்ள மனிதர்கள். அவர் வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து அவர் காலமானது ஏதோ தற்செயலாக நடந்தது கிடையாது. அவருடைய கணக்கு அந்த தீவிர பக்தனை அவருடைய உகந்த நாளில் கூட்டிக்கிட்டார். அவருடைய ஃபேமிலி குடும்பத்தாருக்கு வந்து என்ன ஆறுதல் சொல்லுதுன்னு தெரியல. அவங்களுடைய வாரிசு சார்ந்த வாரிசு அவருடைய வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்கால அந்த ஆண்டு அமைச்சு சொல்லி அந்த ஆண்டு வர வேண்டிய. சார், நேற்று நடந்த அந்த சிவன் கோயிலில் நீங்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறத நான் பார்க்கணும் அப்படின்னு மயில்சாமி சார் வந்து ட்ரம் சிவமணி சார் கிட்ட சொல்லியிருக்காரு, அதான் அவருடைய கடைசி ஆசையாக கருத்து. ஆமாங்க, நானும் அது கேள்விப்பட்டேன். அது சிவமணி கிட்டே நான் பேசுகிறேன், பேசிட்டு இல்லை அது விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கடைசி ஆசை டெஃபினட்டாக நான் நிறைவேற்றுறேன். ஓகே, தேங்க்யூ.